சமவேளைக்கு சம ஊதியம் தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை செயலாளருடன் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் போராட்டம் தொடரும் என இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். 2009 ஜூன் மாதத்திற்கு பிறகு பணி நியமனம் பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு அடிப்படை ஊதியம் குறைத்து வழங்கப்படுவதற்கு எதிராக இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழகத்தின் 38 மாவட்டங்களிலிருந்து 500 அதிகமானோர் பங்கேற்றுள்ளனர். 3 நாட்களாக போராட்டம் நீடிக்கும் நிலையில் 50 மேற்பட்ட ஆசிரியர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்களுடன் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் உடன்பாடு எட்டப்படாததால் தங்கள் கோரிக்கைகள் தொடர்பாக வாக்குறுதி அளிக்கும் வரை போராட்டம் தொடரும் என இடைநிலை புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே அரசு பேருந்தும் தனியார் ஆம்னி பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்தில் 4 பேர் படுகாயமடைந்தனர். கொடும்பாளூர் பகுதியில் மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி வந்த ஆம்னி பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து அரசு பேருந்தின் மீது மோதியது. இவ்விபத்தில் படுகாயமடைந்த 4 பேர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இப்பகுதியில் விபத்துகள் ஏற்படுவது தொடர்கதையாக உள்ளதால் அவற்றை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இவங்க மக்களுக்கு எப்பவும் தேவைப்படுற லாண்டரி பிசினஸ் செஞ்சு மாதம் 3 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கிறாங்க. நீங்களும் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஆவடியில் ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற முன்னாள் மத்திய ரிசர்வ் காவல் படை வீரர் மின்சார ரயில் மோதி உயிரிழந்தார். ஆவடியைச் சேர்ந்த வீராசாமி என்பவர் வீட்டிற்கு செல்ல ரயில் தண்டவாளத்தை அவசர அவசரமாக கடக்க முயன்றுள்ளார். அப்போது மின்சார ரயில் மோதி வீராசாமி உடல் நசுங்கி உயிரிழந்தார். ஆவடி ரயில்வே காவல்துறையினர் வீராசாமியின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவங்க மக்களுக்கு எப்பவும் தேவைப்படுற லாண்டரி பிசினஸ் செஞ்சு மாதம் 3 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கிறாங்க. நீங்களும் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.